சிஸ்டர். டாக்டர், இவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டோசேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க, புரியுதா? நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர். டாக்டர், என்னம்மா? இங்க பாருங்க, விரல் அசைக்கிறாங்க. வெனிலா, என்ன ஆச்சரியம்? சிஸ்டர் பிடிங்க. ஓகே டாக்டர். சிஸ்டர், சிஸ்டர் வரேன் டாக்டர். வாங்க பிடிங்க. என் முத்து மாமா எங்க? நான் எங்க இருக்கேன்? கவலையே பட வேண்டாமா, நீ பாதுகாப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ அட்மிட் ஆயிருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன்னை மாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். இது வேற ஒரு ஹாஸ்பிட்டல். நான் உடனே உங்க வீட்டுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்றேன். முத்து மாமாவை உடனே பார்க்கணும். பார்க்கலாமா? பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். இங்க பாரு, நீ இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாது, படுத்துக்க. சிஸ்டர், டாக்டர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, மூச்சு விட சிரமப்படுறாங்க, இவங்களுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுங்க. ஓகே டாக்டர். பாத்து பாத்து ஜாக்கிரதை. சிஸ்டர், இவங்க ஒரு ரெஃபரன்ஸ் பேஷண்ட், நான் போய் கார்த்திக் கிட்ட பேசிட்டு வரேன். இட்ஸ் அன்இமேஜினபிள். ஆமா கார்த்திக், என்னால நம்பவே முடியல. தேங்க்யூ டாக்டர். இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க அண்ணிய நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். வீட்டோட சூழ்நிலையில அவங்க இருக்கும்போது இன்னும் அதிகமா ரெக்கவர் தெரியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், என் சர்வீஸ்ல இப்படி ஒரு கேஸ நான் பார்த்ததே இல்லை. நிஜமா தான் சொல்றேன், இந்த கேஸ் மூலமா எங்க ஹாஸ்பிட்டலுக்கே நல்ல பேர் கிடைக்கும்னு நம்புறேன். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கேஸ்ல யாருமே ரெக்கவர் ஆகி வந்ததா ரெக்கார்ட்லயே இல்லை. எல்லாருமே எய்தர் கோமா ஸ்டேஜ் போயிருக்காங்க, இல்லைனா இறந்து போயிருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன், இது அவங்க மன உறுதினு சொல்றதா இல்ல கடவுளோட கருணைன்னு சொல்றதான்னு தெரியல. தேங்க்யூ டாக்டர், சந்தோஷம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச் டாக்டர். நாளைக்கு அவங்களை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாட்டோட வந்து சேர்ந்துருங்க. ஓகே? ஓகே டாக்டர். பெரிய வெண்ணிலா, என்னடி என்ன, அவ்வளவு பெரிய பேரழகியா, என்ன அவ்வளவு பெரிய மகாராணியா? இங்க பாருடி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, நீ தான் பொண்டாட்டியே வரணும்னு மாமா பேசுறாரு. அதை கேட்டும் இன்னும் நான் உயிரோட இருக்கேன் பாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னை கொடுத்து நிச்சு கொண்டலாம் போல இருக்க. ஆனா ஒண்ணு வேணும், உனக்கு வேணும்டி, அதான் இப்படி கிடக்குற. அழகு, தகுதி, படிப்பு, பணம் எல்லாத்துலயும் நான் உன்னை விட வசதி. ஆனா நீ எதுக்கும் எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒருத்தி. உன்னை பார்த்து முத்தர் சமமா, ஐயோ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்து பார்த்து என் மனசு தாங்க மாட்டேங்குதடி. அப்படி என்னடி பண்ணி அவரை முந்தானைக்குள்ள முடிஞ்சு வச்சிருக்க? அப்படி என்னடி மந்திரம் போட்ட? ஸ்வேதா, ஸ்வேதா
இது ஹாஸ்பிடல், யாராவது வந்துட போறாங்க. இல்ல அத்த, எனக்கு பேசணும். முத்தர் சம்மா இன்னைக்கு வீட்டுல புலம்புனதுல இருந்து எனக்கு மனசு ஆற மாட்டேங்குது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் முத்து மாமா இருக்காரு, முத்து மாமா, அவருக்கு இப்ப வெண்ணிலா யாரு தெரியுமா? நான் தான். பாக்குறியா? கேக்குறியா? முத்து மாமா, முத்து மாமா, நான் தான் வெண்ணிலா வந்திருக்கேன். முத்து மாமா, ஏன் முத்து மாமா சாப்பிடாம இருக்க? இப்படி எல்லாம் பேசி நடிச்சுதானே அவரை மயக்கி வச்சிருக்க? இனிமே அது நடக்காது. இனிமே முத்தர் சம்மாமா வாழ்க்கையில நான் மட்டும்தான். அவரு விபத்துனால கண்ணு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காருல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரு கையால என் கழுத்துல தாலி வாங்கிக்க போறேன். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமே அவரோட வாரிசு என் வயித்துல வளரும். அது உன்னால தடுக்கவே முடியாது. ஏன்னா நீ அதை பத்தி எதுவுமே தெரியாம கிழிஞ்ச நாரா இந்த கட்டில படுத்து கிடக்க போற. அப்புறம் ஒருவேளை டாக்டர்ஸ் ஏதாவது புதுசா மருந்து கண்டுபிடிச்சு உன்னை சரி பண்ணி நீ மீண்டு வந்துட்டா தாராளமா அந்த வீட்டுக்குள்ள வரலாம். ஆனா வேலைக்காரியா வரலாம். எனக்கு பொறக்க போற குழந்தைய பாத்துக்க போற ஒரு வேலைக்காரியா வரலாம். உணர்வே இல்லாம படுத்து கிடக்குற உன்னை எதுக்காக நான் பார்க்க வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு முக்கியமான செய்திய சொல்றதுக்கு தான். எனக்கும் முத்தர் சம்மாமாவுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. நீன்னு நினைச்சு என் கழுத்துல தாலியை கட்ட போறாரு. அதே தாலியோட அந்த புது கருக்கு கொலையாம முன்னாடி வரண்டே. எத்தனை நாள் என் முன்னாடி நீ தாலியை கட்டிக்கிட்ட, குடுத்தன காரி மாதிரி என் முன்னாடி வந்து வெறுப்பை திருப்ப. நான் வர ஓ முன்னாடி தாலியோட வர, முத்தர் சமாமா கட்டின தாலியோட வர. சரியா? குட் பை. வாங்க அத்த, போலாம். வெண்ணிலா, வெண்ணிலா, முத்தர் சார். ஐயோ முத்தர் சார், பாத்து 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 பாத்து, மெதுவா மெதுவா அப்பா. என்ன முத்தர் சார், எதுக்கு நீ தனியா வந்த? என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? இல்லை சித்தி, நான் கூப்பிட்டேன், யாருக்கும் கேட்கல போல இருக்கு. நான் வெளியில் போயிருந்தேன்ப்பா, வந்து அசந்து தூங்கிட்டேன். சரி, வெண்ணிலாவை கூப்பிடுறேன். வெண்ணிலா, சித்தி சித்தி சித்தி, வேணாம் சித்தி. அவள் இங்கே இல்லை போல இருக்கு பாவம். அவள் 24 மணி நேரமும்
ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா? பாவம் தூங்கிட்டு போற நினைக்கிற, தூங்கட்டும். விட்டுரு சித்தி. அது உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்படியே மேல போய் ரூம்ல உட்காரலாம்னு பார்த்தேன். ஏன் முத்தரசு, இந்த சூழ்நிலையில எதுக்குப்பா மாடிப்படியெல்லாம் ஏறணும்? வா கீழே உட்காருவா. இல்லை சித்தி, எங்க உட்காந்தாலும் மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு சித்தி. மருந்து பேசினது, வெண்ணிலா பேசினது, இதெல்லாம் அப்படியே வந்துட்டு வந்துட்டு போகுது சித்தி. இங்க பாருப்பா, அப்படி ஒரு ஏற்பாடே கிடையாது. நீ விட்டுரு. ஸ்வேதாவுக்கும் உனக்கும் கல்யாணங்கிற விஷயத்தை இதோட மறந்துரு. தெரியும் சித்தி, என்னை சுத்தி ஆயிரம் விஷயங்கள் நடந்தாலும் சத்தியம் அது மட்டும் நடக்காது. எனக்கு தெரியும் சித்தி. இருந்தாலும் என்னமோ ஒன்று தோணுது. ஒரு இடம் தெரியாத பயம் சித்தி. எதையோ எனக்கு வேண்டியது பெருசா இழந்துடணும்னு ஒரு பயம் சித்தி. எனக்கு சொல்ல தெரியல முத்தரசு. இங்க பாருப்பா, இதெல்லாம் கிரக கோளாறு தான். நீ படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து பார்த்து மனசு தாங்காம தான் வேற ஒரு ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்ப்பா. அவர் வேற தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி ஏதேதோ சொல்றாருப்பா. என்ன சொல்றாரு? அதாவதுப்பா, என்னைக்குமே நேரம் காலம் ரொம்ப முக்கியங்கிறது அவர் சொன்னதை வச்சுதான் எனக்கே புரிஞ்சுது. சித்தி, அவர் என்ன சொன்னார் அதை சொல்லு. இல்லப்பா, அவர் எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு எப்போ எந்த நாள்ல கல்யாணம் ஆச்சுன்னு அந்த நாள் கிழமைய பத்தி எல்லாம் கேட்டாரு. அத பத்தி விவரம் சொன்ன உடனே ஓன் ஜாதகம் வெண்ணிலா ஜாதகத்தை எடுத்து பார்த்தாருப்பா. ஸ்வேதாவுக்கும் உனக்கும் வேணா அந்த நாள்ல கல்யாணம் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருப்பீங்களா. ஆனா உனக்கும் வெண்ணிலாவுக்கும் இருக்கிற நட்சத்திரப்படி அந்த நாள்ல கல்யாணம் பண்ணியிருக்க கூடாதாம்ப்பா. ஏதோ ஊர்க்காரங்க வற்புறுத்தல்ல நீ தாலி கட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. நடந்து முடிஞ்சிருச்சு. இல்ல இப்ப எதுக்கு இதை பத்தி பேசிட்டு? அதான் அவர் சொன்ன மாதிரி தப்பான நேரத்துல தாலி கட்டினதாலதான் எல்லாம் தப்பு தப்பா நடக்குதான். எல்லாம் அந்த ஊர்க்காரங்க பண்ண வேலைப்பா. நல்லா இருந்த பிள்ளைய கெடுத்து இப்படி கண் பார்வை தெரியாத அளவுக்கு உட்கார வச்சிருக்காங்க. சித்தி, அவங்க என்ன சித்தி பண்ணுவாங்க? சரி, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அதை சொல்லு. அதுக்குதான்ப்பா, அவரு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காரு. நீ உடனடியா வெண்ணிலா கழுத்துல ஒரு புது தாலி கட்டணுமா. மறுபடியுமா? ஏன் சித்தி, எதுக்கு இந்த ரெண்டாவது தாலி? அப்படி இல்லப்பா, நான் சொன்னே அந்த நாலு கிழமை எல்லாம் பார்த்து அதன்படி வெண்ணிலாவுக்கு கோயில வச்சு ஒரு புது தாலி கட்டிடு. அதுக்கப்புறம் இனிமே நடக்க போறது எல்லாமே நல்லபடியா நடக்குமா. கூடிய சீக்கிரம் உனக்கும் கண் பார்வை திரும்ப வந்துடும். வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த இறுக்கமான சூழ்நிலையெல்லாம் சரியாயிடும் அவர் சொல்றாரு. ஒரு சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு சொல்றாருப்பா. அதையெல்லாம் யோசிச்சுதான் நீ ஒரு தாலியை கட்டிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. என்ன முத்தரசு யோசிக்கிறேன்? இல்ல ஒண்ணு, இப்ப என்ன, நான் வெண்ணிலா கழுத்துல தானே தாலியை கட்ட போறேன். சரி சித்தி. இங்க பாரு முத்தரசு, உனக்கு ஒருவேளை இதுல உடன்பாடு இல்லைன்னா இப்பவே சொல்லிடு. வேணும்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஜோசியரை கூப்பிட்டு கேட்டுக்கலாம். எனக்கு என்னப்பா, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். நீ படுற கஷ்டத்தை என்னால கண்கொண்டு பார்க்க முடியல முத்தரசு. உனக்கு போன கண்ணு எனக்கு போயிருக்க கூடாதான்னு தோணுதுப்பா. சித்தி, நீ ஏன் சித்தி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? விடு சித்தி. அதான் முத்தரசு, நான் இத தள்ளி போட விரும்பல. ஜோசியரை கேட்டதுக்கு நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. உடனடியா வெண்ணிலா கழுத்துல ஒரு தாலியை கட்டிடுப்பா. அதுக்கப்புறமாவது இந்த பிரச்சனை எல்லாம் ஒழிஞ்சு போகுதான்னு பாக்கலாம். சரி சித்தி, நல்லது நடக்கும்னா நீ சொன்ன மாதிரி பண்ணிடலாம் சித்தி. சரி சித்தி, நான் ரூமுக்கு போறேன் சித்தி. நான் கொண்டு போய் விடுறேன்ப்பா. வா. Thank you.
அவங்க என்ன கார்த்திக் காணும். ஜனனி, ஜனனி. என்ன கார்த்தி, என்ன சொல்ற சொல்ற, வா வா வா, என்ன என்ன, சீக்கிரம் வாங்க. ஹே, என்ன என்ன கார்த்திக், என்னாச்சு? சிம்ரனுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. அட, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தான் கௌதம். இது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கால் பண்ணியிருந்தாரு. அண்ணி கண் விழிச்சு பார்த்து, முத்துமாமா எங்க, என்னை உடனே அவர்கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்களாம். ஏய் ஜல்லி, என்ன லூஸ் மாதிரி இப்படி அழுதுட்டு இருக்க? இனிமேல் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒழிய போகுது. அந்த ஸ்வேதா திமிர் பிடிச்சவ, அண்ணன் கையால தாலி வாங்கி காமிக்கிறான்னு என்கிட்டயே சவால் விடுறா. ஏதோ போனா போது அண்ணனோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதுனால நடிச்சுட்டு போறான்னு விட்டு வச்சா, அவ என்னடா என்கிட்ட வந்து சவால் விடுறா. நான் கூட அவ சவால் விட்டதும் பயந்துட்டேன். ஏதோ ஒன்னு தப்பா நடந்து போச்சுன்னா? அதுக்கப்புறம் அண்ணனுக்கு எல்லா விஷயம் தெரிய வந்து எதுக்காகடா என்கிட்ட எல்லாம் உண்மையை மறைச்சிங்கன்னு என்னை கண்டபடி திட்டி கேவலப்படுத்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு. அந்த ஆண்டவனா பார்த்து அண்ணியோட கண்ணை திறக்க வச்சிட்டான். ஆனா ஒரே ஒரு விஷயம், அண்ணிய கூட்டிட்டு வர கடைசி நொடி வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள யாருக்கும் எதுவுமே தெரியக்கூடாது. ருத்ரா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் ஏதாவது விஷயம் கசிஞ்சிருச்சுன்னா அம்மாவும் அந்த ஸ்வேதாவும் உசாராயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பிளான் பண்ணிடுவாங்க. டாக்டர் நாளைக்கு ஒரு ஃபைனல் செக்அப் இருக்குன்னு சொன்னாரு. அதை முடிச்சுட்டு கூட்டிட்டு போலான்னு சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இங்க இருக்க சூழ்நிலையில அவங்க கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆகி நடக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் பழையபடி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. இனிமே அந்த ஸ்வேதாவோட ஆட்டம் க்ளோஸ், மொத்தமா முடிய போகுது. வெண்ணிலாணி மட்டும் வீட்டுக்குள்ள வந்தா அவ முகம் என்ன ஆக போகுதுன்னு பார்க்கணும். அவ முகத்துல கரிய பூசி இத்தனை நாளா நடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான்னு அண்ணகிட்ட வாயை விட்டு சொல்லணும். அவளை இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டணும். அவளை ஓட விடணும். அவளை சும்மா விடக்கூடாது கௌதம். அவ தெரிச்சு ஓடுறத பார்த்து நான் ரசிக்கணும். என் அடுத்த வேலை அதான். சவாலா விட்டுற சவாலு, போய் எங்கேயாவது மரத்துல தொங்கட்டும். ஜனனி, நம்ம எல்லாரும் அவ தூக்கல தொங்குறத பாக்கணும். ஆமாமா, அவளுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும் கார்த்தி. இனிமே அவளை விட்டு வைக்க கூடாது. சரி வாங்க கார்த்திக், இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடியே தீரணும். ஓகே ஓகே, அப்ப நான் உடனே ஸ்வீட் பண்றேன். ஏ ஜனனி, ஏ லூசு, ஸ்வீட்டை பண்ற அதை பண்றேன்னு மாட்டி விட்டுறாத. நம்ம வெளியில போறோம், இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறோம். ஓகேவா? வாங்க போலாம். வாங்க. எல்லாருக்கும் இருக்கு. நினைவு திரும்பல, கோமா ஸ்டேஜ்ல இருக்க, அது இதுன்னு சொல்லி நம்மள ஏமாத்திருக்காங்க. நாமளும் அதை நம்பி வந்தது ரொம்ப பெரிய தப்பத்த. நாமளும் டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். இப்ப என்னவா என்ன பண்ண போறாங்களா? நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாங்களா? அவங்க அதெல்லாம் பண்ற வரைக்கும் நம்ம கை என்ன பூ பறிச்சிட்டா இருக்கும்? இருக்க கூடாது, இருக்க கூடாது. அவங்க நாளைக்கு தானே டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. நாம இன்னைக்கே அவளை டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அவங்க கைக்கு இனிமே வெண்ணிலா கிடைக்கவே கூடாது. கோமா ஸ்டேஜ்ல இருந்தவ காத்தோட காத்தா கரைஞ்சு போன மாதிரி போயிடணும்.
அவளை கொண்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல ஒளிச்சு வச்சுட்டேன். இவங்களை கதர் அடிக்கணும். அத்த மாமா கையால நான் தாளி வாங்குற வரைக்கும் வெண்ணிலா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஏது இருக்கான்னு சொல்லி யாருக்கும் எதுவுமே தெரியக்கூடாது.